स्वेच्छा केसरिणः स्वच्छ स्वच्छाय आयासितेन्दवः त्रायन्तां वो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः குணீபூத வியங்கியத்தினுடைய பல பிரபேதங்களை பார்த்துட்டு வரோம். அதாவது பிரபேதங்கள்ங்கிறத டைரக்டா சொல்லாத, இப்ப காவி பிரகாஷம் மாதிரி டெக்ஸ்ட்ல எல்லாம் எப்படி இருக்குன்னா, குணீபூத வியங்கியம் எட்டு வகைப்படுறது அப்படின்னு சொல்லி 1, 2, 3, 4 போட்டுருவார். அஞ்சாவது உல்லாசம் ஆரம்பிக்கிறச்சேயே காவி பிரகாசத்துல உங்களுக்கு வந்து குணீபூத வியங்கிய பிரபேதாகா அஷ்டவ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவா. இங்க அப்படி இல்லாத, இட் இஸ் மோர் லைக் எ டிஸ்கஷன், எப்படி குணீபூதம் எந்த விதத்துல இருந்தா குணீபூதமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு, முதல்ல வந்து அலங்காரங்கள் வர்ற இடங்கள்ல எப்படி வியங்கியமா நமக்கு வந்து ஒரு அர்த்தம் தெரிஞ்சா கூட, அந்த வியங்கியமா தெரியற அர்த்தம் வந்து உங்களுக்கு இதை ஒட்டி வந்ததுன்னா, இஃப் இட் டிஸ் டிபெண்ட் ஆன் த வாட்சிய அர்த்தம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது குணீபூத வியங்கியம் தான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அலங்காரத்தை பேஸ் பண்ணி சொன்னார். அடுத்தது வந்து காக்கு, காக்வா க்ஷிப்த வியங்கிய ரூபம் குணீபூத வியங்கிய பிரகாரம்னு இருக்கு. சோ காக்வா க்ஷிப்தம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் குணீபூத வியங்கியம். அதுல எப்படி போறதுன்னா, இந்த காரிக்கையில ஆரம்பிக்கிறார், அர்த்தாந்தரகதி காக்வா யாச்ச ஏஷா பரிதிருஷ்யதே சா வியங்கியஸ்ய குணிபாவே பிரகாரம் இமாம் ஆஸ்ருதா. காக்குங்கிறது யூஸ்வலி வந்து இங்க டெபினிஷன் போட்டிருக்கார் கீழே, காக்குஹு ஷோக குரோத பயாதி ஜனித துவனி விகாரா. ஒரு துக்கம், மனசுல வந்து ஒரு துக்கம் இருக்கு, அல்லது ஒரு கோபம் இருக்கு, இல்லைன்னா ஒரு பயம் இருக்கு, இதனால பலவிதமான பாவங்கள் மனசுல இருக்கலாம். அந்த மனசுல இருக்கக்கூடிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளினுடைய துவனி மாறும். சோ நான் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து ஒண்ணு சொல்றச்சே, நான் பண்ணிடுவேங்கிற கான்பிடன்ஸோட சொல்றது எப்படி, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு பயத்தோட சொல்றது எப்படி, பண்ணிட மாட்டேனா அப்படின்னு ஒரு கோபத்தோட சொல்றச்சே எப்படி. சோ ஒவ்வொரு இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த துவனி, துவனிக்கிறது அப்படிம்போ தமிழ்ல யூஸ் பண்றச்சே, அவன் ஏதோ துவனியோட பேசுறான் அப்படின்பா, அது வந்து ஒண்ணும் இல்ல, அது காக்குவதான் மென்ஷன் பண்றது தமிழ்ல, அந்த நம்ம சம்ஸ்கிருத துவனி இல்ல. அது துவனிங்கிறது அந்த இடத்துல சப்தம், அந்த இடத்துல சவுண்ட், அந்த சவுண்டினுடைய ஒரு டிஃபரன்ஸ் இன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா அந்த அந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு அர்த்தமானது தெரியுது. சோ காக்வா, காக்குவினால், காக்கு அந்த ஒரு துவனி விசேஷம், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ், அந்த ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன்னால என்ன ஆறுது, அர்த்தாந்தரஸ்ய கதிஹி, அர்த்தாந்தரம் வியங்கியம், வியங்கியமாக ஒரு அர்த்தத்தினுடைய கதிகி பிரதீதிகி ஞானம் ஏற்படுறது. யா பரிதிருஷ்யதே, என்ன ஒரு ஞானமானது தெரிகிறதோ அது சா வியங்கிய குணிபாவே பிரகாரம் இமம் ஆசிரிதா. சா அந்த இடத்துல வியங்கியத்தினுடைய குணிபாவே சதி, வியங்கியார்த்தம் வந்து அப்பிரதானமா இருந்ததே எனில், காக்குனால உங்களுக்கு வந்து வியங்கியம் வசத்தியா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது. ஆனா காக்குவா க்ஷிப்தம் வந்து காக்குனால ஆக்ஷிப்தமாக ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு துவனி இன்னும் பிரமாதமா அதிசயமா இருந்ததுன்னா, அல்லது இஃப் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு எ ஃபைனல் அங்க ரசம் ஆஃப் தி என்டையர் காவியம் அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து துவனி காவியம் சொல்லலாம். இல்லைன்னா காக்குனாலேயே தெரியக்கூடிய ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா, அந்த அர்த்தம் அப்பிரதானமாகவும் இருந்ததுன்னா குணிபாவே இமம் பிரகாரம் ஆசிரிதாங்கிறச்சே, இமம் குணிபூத வியங்கிய பிரகாரம் ஆசிரிதா, இந்த இடத்துல குணிபூத வியங்கியத்தினுடைய ஒரு பிரபேதமாக தான் நம்ம சொல்றோம். அதுதான் இந்த காரிக்கையினுடைய எக்ஸ்பிளனேஷன். அதனுடைய ஒரு கீழே சொல்றது என்ன, யாச்ச ஏஷா காக்வா க்வசித் அர்த்தாந்தர பிரதீதிஹி த்ருஷ்யதே சா வியங்கிய அர்த்தஸ்ய குணிபாவே சதி குணிபூத வியங்கிய லக்ஷணம் இமம் காவிய பிரபேதம் ஆசிரயதே. காரிக்கையினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த விருத்தி. யா ஏஷா காக்கு, எந்த துவனியானது இந்த காக்குவினால், காக்குங்கிற ஒரு பிரபேதம் ஒரு ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அதனால குவச்சித்து சில இடங்களில் அர்த்தாந்தர பிரதீதிகி திருஷ்யத்தை வேறு ஒரு அர்த்தம் தோன்றுகிறது, சஜஸ்ட் ஆறுது, அது அந்த அர்த்தமானது வியங்கிய அர்த்தசிய குணிபாவே சதி, அந்த காவியமானது அல்லது அந்த துவனின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து உங்களுக்கு இந்த வியங்கியத்தினுடைய ஒரு குணிபாவம் ஆச்சுன்னா, அந்த இடத்துல வியங்கியம் வந்து ரொம்ப பிரதானமா இல்லையே எனில்,
அப்பொழுது குணீபூத வியங்க லட்சணம் இமம் காவிய பிரபேதம் ஆசிரியதே. அப்போ இதை தூக்கி நம்ம குணீபூத வியங்கத்துக்கு அடியில போட்டுடணும், அந்த ஒரு கேட்டகரியில போட்டுடணும். என்ன அதுக்கு எக்ஸாம்பிள், யதா ஸ்வஸ்தா பவந்தி மயி ஜீவதி தார்த்தராஷ்டிராஹ. இது வந்து வேணி சம்ஹாரத்துல முதல் அங்கத்துல வரக்கூடிய ஒரு லைன். இது வேணி சம்ஹார பிரதமாங்கே ஸ்வஸ்தா பவந்து குரு ராஜசுதா சப்ரவிருத்யஹ சப்ருத்யாஹ. அதாவது அப்படின்னு சூத்திரதாரன் ஆரம்பிக்கிறான். இது வந்து சூத்திரதாரனுடைய அந்த பிரவேசம் இருக்கும் இல்லையா, அந்த முதல்ல வரக்கூடிய என்ட்ரன்ஸ். சோ சூத்திரதாரன் முதல்ல ஸ்டேஜ் டைரக்ஷன் அவன் பண்றான். அதுக்கப்புறம் அவனுடைய லைன் எண்ட் ஆறுது. எண்ட் ஆன உடனே கோபமா பீமன் வந்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்றான், இந்த ஸ்லோகத்தை சொல்றான். சோ இப்ப எங்க முடியறதுன்னா, அதாவது இந்த பிரவேசகம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி, இந்த ஒரு கவி இந்த ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு, அதை வந்து சொல்ல போறோம், பண்ண போறோம், இப்ப ஸ்டேஜ் பண்ண போறோம்னுட்டு அந்த சூத்திரதாரன் சொல்லும் பொழுது மங்கள வாக்கியமா அவன் முடிக்கணும்னு பாக்குறான். குரு ராஜ சுதாஹா, கௌரவ அரசனுடைய பிள்ளைகள் எல்லோரும், சபிருத்தியாக வேலைக்காரர்களுடன் கூட, ஸ்வஸ்தாக பவந்து, நல்ல ஒரு ஹெல்த்தோட இருக்கட்டும் அப்படின்னு அந்த சூத்திரதாரன் சொன்ன உடனே என்ட்ரன்ஸ் யாருன்னா பீமன். பீமனுக்கு அது பொறுக்குமா? பொறுக்காது. உடனே ஸ்வஸ்தா பவந்தி மை ஜீவதி தார்த்த ராஷ்டிராக, நான் உசிரோட இருக்கும் பொழுது தார்த்த ராஷ்டிராக திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்காளா? நன்ன இந்த இடத்துல நீங்க வந்து பிளெயினா அந்த வேர்டை எடுத்துக்கோங்க. வித்வுட், இப்ப அந்த காலத்துல உங்களுக்கு வந்து இது கிடையாது, பஞ்சுவேஷன் மார்க் எல்லாம் கிடையாது, குவஸ்டின் மார்க் எல்லாம் கிடையாது. சோ ஸ்வஸ்தாக பவந்தி மயி ஜீவதி தார்த்த ராஷ்டிராக, நான் உசிரோட இருக்கும் பொழுது திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் நன்னா இருப்பா அப்படின்னு டைரக்டா அப்படியே பிளெயினா சொன்னோம் வச்சுக்கோங்க. அந்த பீமனாவது துரியோதனன் நன்னா இருக்கட்டும்னு வேண்டிக்கிறதாவது, அது ஒத்தே வருமோ நமக்கு? அந்த ஒத்தே வராது, காஞ்சனத்துக்கு ஒத்தே வராது. ஆமா. சோ அந்த கேரக்டர் நமக்கு தெரியும், அவ ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பகையும் தெரியும். அப்படி தெரியும் பொழுது ஸ்வஸ்தா பவந்தி அப்படின்னு அங்க வந்து ஒரு துவனிய போட்டுக்கணும். அந்த துவனிக்குதான் காக்குன்னு பேரு, இன்டனேஷன். அந்த காக்குவோட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட கேட்ட மாத்திரத்துல அவன் வந்து நன்னா இருந்துருவானா இருக்க மாட்டாங்கிற அர்த்தம் நமக்கு தோன்றது. அதுலயே அவன் நன்னா இருக்க மாட்டான், நான் உயிரோட இருக்கும் வரையில் நான் அவளை கொன்னுடுவேன், அல்லது அவளுக்கு இன்ஜுரி பண்ணிடுவேன், ஏதாவது ஒரு விதத்துல அவளுக்கு தீங்கு விளைவிச்சுடுவேன் அப்படின்னு பீமன் சொல்ற அந்த வியங்கார்த்தம் இருக்கே, அதை விட உங்களுக்கு சுஸ்தா பவந்தி அப்படிங்கிற வாச்சியார்த்தம் அழகா இருக்கு. அவ நன்னா இருக்க மாட்டா அப்படின்னு பீமன் சொல்றதை விட நன்னா இருந்துருவானா அப்படிங்கறச்சு அவனுடைய அந்த தோரணை, ஒரு அவனுடைய வீரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸ், இத்தனை விஷயங்கள் அங்க தெரியறது நமக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளைனா அவ ஸ்வஸ்தாக ந பவந்தின்னு சொல்லிட்டான்னா அதுல வரப்போறது இல்லை உங்களுக்கு. ஏன் அப்படி இது வந்து உங்களோட புக்ல இருக்காது உங்களுக்கு, அதனால நான் இதை பார்த்து சொல்றேன். இது வந்து இட் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் அ ஸ்லோகம். அதுல இருக்கக்கூடிய முதல் மூணு லைன் இதுதான், லாக்ஷா கிரக அனல விஷா விஷ அன்ன சபா பிரவேசைஹி, என்னென்னலாம் பண்ணாவா அப்படிங்கிறதுக்கு அவன் வந்து முன்னாடி சொல்றான். லாக்ஷா கிரகம், அந்த அரக்கு மாளிகை, அதுக்கப்புறம் அனல நெருப்பு வச்சா, அதுக்கப்புறம் விஷம், விஷ அன்னம். சோ லாக்ஷா கிரக அனல, அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வச்சா, விஷ அன்ன விஷம் கலந்த ஒரு சாப்பாட்டை கொடுத்த பீமனுக்கு, சபா பிரவேசம் அந்த தியூதத்துக்காக வந்து சபையில தர்பார்ல அவளை அவமானப்படுத்தினான். இத்தனை விஷயங்களினால் பிராணேஷு வித்த நிச்சயேஷு ச நகா பிரகிருத்திய, எங்களை வந்து எங்களுடைய பிராணன் பைசா எல்லாத்தையும் எங்களை அடிச்சு எங்களை ஆக்ரிஷிய, எங்களுடைய எங்களோட பணங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கிட்டு, அதுக்கப்புறம் பாண்டவ வது பரிதான கேசானு ஆக்ரிஷ்ய, பாண்டவ வது திரௌபதியனுடைய பரிதான வஸ்திரம் கேசம் இது எல்லாத்தையுமே பிடிச்சு இழுத்த அந்த தார்த்தராஷ்டிராக, நான் உயிரோட இருக்கும் பொழுது ஸ்வஸ்தாக பவந்தி அப்படிங்க.
இது வந்து இப்ப இந்த இடத்துல வந்து அதுலயே நிறைய இன்னும் பின்னாடி இருக்கு மத்னாமி கௌரவசதம் சமரேன கௌபாத்துன்னு இன்னொரு ஸ்லோகமும் அதே மாதிரி காக்குவாக்ஷிப்தம் தான். இதுல வந்து இந்த வாட்சிய உபகாரகத்துவேன வியங்கியம் குணீபூதம்ங்கிற வாட்சியார்த்தத்தோட கூடினதுதான் உங்களுக்கு அந்த வெங்கியார்த்தம். வெங்கியார்த்தம் உங்களுக்கு வந்து குணிபாவம் அடைஞ்சுடுறது. ஸ்வஸ்தாக பவந்திங்கிற இடத்துல ஸ்வஸ்தாக ந பவந்திங்கிறது தான் வெங்கியார்த்தம் உங்களுக்கு. ஆனா இந்த ஸ்வஸ்தாக பவந்திங்கிறது வெங்கியார்த்தம் ஹெல்ப்ஸ் த வாட்சியார்த்தம். எஸ் அண்ட் வாட்சியார்த்தம் இன்னும் அழகா இருக்கு. யதாவா அல்லது இன்னொரு ஒரு ஸ்லோகம் வந்து பிராகிருதத்துல இருக்கு ஆம அப்படின்னு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு டெக்ஸ்ட்ல. அதுக்கு வந்து இந்த சம்ஸ்கிருதம் கீழே இருக்கும். பவாமோ அசத்திய உபரம பதிவிரதே நத்வயா மலினிதம் ஷீலம் கிம் புனர் ஜனசிய ஜாயா இவ நாபிதம் தம் ந காமயாமகே இருக்கா. இந்த இடத்துல வந்து ஆமா இதுக்கு வந்து முதல்ல அந்த இங்க இருக்கு இங்க இருக்கா இல்ல ஆக்சுவலி இந்த டெக்ஸ்டை விட உங்களுக்கு வந்து உங்களோட அந்த லோச்சனம் பார்த்தாதான் பெட்டர். ஒரு நிமிஷம் அதுல வந்து அழகா அவர் வந்து முன்னுரை கொடுத்திருப்பார் எதுக்காக இந்த ஸ்லோகம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளீனா கொடுத்திருப்பார். இதனுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் இந்த ஸ்லோகம் புரியும். அதுக்காக எங்க இருக்கு அந்த இது இருக்கு ஆமேதி அப்படின்னு இருக்கும் இங்க. என்னன்னா ரெண்டு பேருமே வந்து சரி கிடையாது. பதிவிரத்தை கிடையாது ரெண்டு பேருமே. ரெண்டு பேருக்கும் வந்து இன்னொரு ஒரு அஃபேர் இருக்கு. ஆனா ஒருத்தி இன்னொருத்திய திட்டுறா நீ என்ன இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ற அப்படின்னு சொல்றா. கயாச்சித் நாபித அனுரக்தயா குலவத்வா திருஷ்ட அவினயாயாக உபஹாசியமானாயாக பிரத்யுபஹாச வேஷ ஆவேஷ கர்ப்ப உக்திஹி காக்கு பிரதானா ஏவ அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. என்ன அதுதான் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு. கான்டெக்ஸ்ட் என்ன, யாரோ ஒருத்தி ஒரு நாபிதனோட அவளுக்கு வந்து உறவு இருக்கு. நாபிதன் பார்பர் இல்லையா, அவனோட உறவு வச்சுட்டு இருக்கா ஒருத்தி. இன்னொருத்தி வந்து யாரோடையோ ஒரு ஒரு குலவதுவா இருக்கா, ஆனா அந்த குலவதுவை இவ திட்டா நீ வந்து என்ன பெருசா நீ வந்து வாழ்க்கை வாழற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து பதில் அந்த குலவது இந்த பெண்ணிட்ட சொல்றா அசத்தியா உபரம அசத்தியோ பவாம. சரி நான் வேணா போய் சொல்றவளா இருக்கலாம் இருந்துட்டு போட்டோம். ஆமா ஆமாங்கிறச்சி பவாம அசத்திய அசத்தியா நம்ம வந்து பவாம அசத்தியா நான் வந்து இப்ப ரொம்ப பொய் சொல்றவதான் வாஸ்தவம் தான் ஒன்னும் கரெக்ட் தான். உபரம நீ நிறுத்து நீ ஒன்னும் பேசாத. ஹே பதிவிரதே நீ ரொம்ப வந்து அப்படியே பதிவிரத்தை பாரு நீ நிறுத்து உன் பேச்ச நான் பொய்யதான் பேசுறேன். நத்வயா மலினிதம் சீலம் என் கேரக்டர் ஒன்னும் நீ வந்து கெடுத்து விடல. என்ன கிம் புனர் ஜனசிய ஜாயா இவ நாபிதம் தம் ந காமயாமகே. நான் ஒன்னும் யாரோ ஒருத்தியினுடைய மனைவி மாதிரி ஜனசிய ஜாயா இவ யாரோ ஒருத்தியினுடைய மனைவி மாதிரி நாபிதம் தம் ந காமயாமகே அந்த நாபிதனை போய் நான் வந்து ஒன்னும் ஆசைப்படலையே அப்படின்னு ஆசைப்படலையே உறவு வச்சுக்கலையே அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் அந்த காக்கு தானே அவளுக்கு வந்து அவளுடைய அந்த இன்னும் யாரு ஏசராளோ நீ போய் சொல்றன்னு அந்த பெண்ணுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுண்டு வந்து அப்படியே பெரிய பதிவிரத்தையாக்கும். என்ன நீ வந்து குத்தம் சொல்ற, நான் ஒண்ணும் யாரையோ மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு உறவு வச்சுக்கல அப்படின்னு பதில் சொல்றேன். சரியா இதுல எல்லாம் வந்து வெங்கியார்த்தம் என்ன அர்த்தம் அங்க இத இந்த பேராகிராஃப படிச்சுன்னு வந்துடுறேன். சோ அசத்தியா பவாமஹா இது அபியுபகம காக்குஹு சாகாங்ஷ உபஹாசம். ஆமா நான் வந்து ரொம்ப பொய் சொல்றவதான் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அது ஆக்சுவலி ஒரு உபஹாசம் இன்னொருத்திய பரிகாசம் பண்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். உபரம இது நிராகாங்கதையா சூச்சன கர்ப்பா நீ நிறுத்து அப்படிங்கிற பதிவிரதே இது தீப்த ஸ்மித யோகினி அப்படின்னா
நீ பெரிய பதிவிரதை இல்லையா அப்படின்னு சொல்றச்சேயே அந்த இடத்துல சிரிப்போட அவளை இன்னும் வந்து தூண்டி விடுறதுக்காக சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை அந்த இடத்துல நத்வயா மலினிதம் சீலம் நீ ஒன்னும் வந்து கேரக்டரை வந்து கெடுக்கல அப்படின்னு சொல்றா கிம் புனர் ஜனசிய ஜாயா இவ மன்மத அந்தீகிருதா சந்திலம் நாபிதம் பாமர பிரகிருதிம் ந காமயாமகே இது நிராகாங்க்ஷ கத்கத உபஹாச கர்ப்பா நான் ஒன்னும் இந்த பெண்ணோட ஒரு ஒரு பெண்ணோட ஒரு ஒருத்தனோட மனைவி போல மன்மதம் அந்த மன்மத ஆவேசத்தினால கண்மூடித்தனமாக யாரோ ஒரு மாமர பிரகிருதி ஒரு சாதாரண அறிவில்லாத ஒருவனுடைய ஒரு ஒரு வரவு வச்சுக்கல அப்படின்னு அது தடுக்கிற மாதிரி இவ வந்து சோ மேபி ஷி இஸ் ஆல்சோ ஹேவிங் அன் அஃபேர் வித் சம்மன் எல்ஸ் அததான் அவ வந்து கிண்டல் அடிச்சிருக்கா நான் இருக்கட்டும் நான் பொய் சொல்றவளாவே இருந்துட்டு போடுறேன்னு போட்டுமே ஆனா உன்ன மாதிரி நான் இல்லைங்கிறத அவ சொல்லணும் அத அதுதான் இந்த இடத்துல வந்து ஏஷா கயாச்சிது நாபித அனுரக்தையா ஏதோ ஒரு நாபிதனோட ஒரு இது உறவு வச்சுட்டு இருக்கிற ஒருத்தி குலவது ஒரு கல்யாணமானவள் திருஷ்ட அவினயாயாக இன்னொருத்தி தப்பு பண்ணிருக்கா அதை பார்த்துட்டு உபகாசம் பண்றா இவ கிண்டல் அடிக்கிறா இந்த பெண்ணு அதாவது நம்ம சொல்லுவோமோ இல்லையோ ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்றச்சே நம்மளை பார்த்து மூணு விரல் பாயிண்ட் அவுட் பண்றதுங்கிறத பாத்துக்கணும் சோ நம்மள குத்தம் இருக்குங்கிறதே தெரியல அப்போ இன்னொருத்தரை உபகாசம் பண்ணும் பொழுது அவளுக்கும் ஒரு சான்ஸ் ஆயிடுறது நம்மளை பார்த்து கேள்வி கேள்வி பண்றதுக்கு இல்லையா சோ உபஹாசியமானாயாக பிரத்யுபகாச ஆவேஷ கர்ப்ப உக்திஹி அவளுடைய கோபம் அதுல தெரியறது நீங்க பார்த்தேன்னா அவளுடைய ஆவேசம் இந்த நான் ஒன்னும் அவளை மாதிரி விருப்பப்படலன்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு அவளுடைய கோபம் அதுல அந்தர்கர்ப்பமா இருக்கு அந்த கோபம் வியங்கியமா இருந்தா கூட இந்த மாதிரி அவ வந்து துவனியோட பேசுற அந்த அந்த காக்கு தான் உங்களுக்கு வந்து பிரதானமாயிடுறது வசத்தியா போயிடுறது சோ காக்கு பிரதானா ஏவ இது சோ சப்தசக்தி ரேவகி அடுத்தது வந்து எப்படி என்ன சொல்றாருன்னா குணிபாவம் தர்சயித்தும் சப்த ஸ்பிருஷ்டதாம் தாவத்து சாதயதி சோ சப்தத்தை வந்து அந்த வேர்ட்ஸ் இல்லாம நமக்கு புரிய போறது இல்லைங்கிறதுக்கு தான் சொல்றேன் ஏதோ ஒரு ரசம் மனசுல தோன்றதுங்கிறச்சு இந்த பர்டிகுலர் வேர்டு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா காக்கூல என்ன ஆயிடுறதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாதான் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த அந்த துவனி தெரிய போறது அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேர்ட்ஸ் ஆயிடுறதே அதுக்குதான் சொல்றேன் சோ சப்த சக்தி ரேவகி ஸ்வ அபிதேய சாமர்த்திய ஆக்ஷிப்த காக்கு சகாயா சப்த சக்தி சப்தத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ் அந்த அதனுடைய பவர் இருக்கே அவர் அபிதா சப்த சக்தினா அபிதா ஸ்வ அபிதேய சாமர்த்தியன தன் தான் என்ன தெரிவிக்கிறோமோ தன்னுடைய வாச்சியார்த்தம் இருக்கே அந்த வாச்சியார்த்தத்தினுடைய ஒரு சாமர்த்தியன அதனுடைய ஒரு எஃபெக்ட்னால என்னது ஆக்ஷிப்த காக்கு சகாயா அந்த அவ பேசுற அந்த வார்த்தைகளினுடைய துவனியும் கூட சகாயபூதமா இருந்து கொண்டு சகாயபூதா சதி இருந்து கொண்டு அர்த்த விசேஷ பிரதிபத்தி ஹேதுஹு வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது ந காக்கு மாத்திரம் அதுல வந்து வெறும் துவனினால மாத்திரம் உங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியறதுங்கிறது இல்ல சொல்லக்கூட வார்த்தையும் அங்க சேர்ந்து இருக்கு அதனால வாச்சியம் வந்து அங்க இம்பார்ட்டன்டா போயிடுறதுங்கிற விஷயாந்தரே எப்படின்னா விஷயாந்தரே ஸ்வேச்சா கிருதாது காக்கு மாத்திராது ததாவித அர்த்த பிரதிபத்தி அசம்பவாது ஏன்னா ஸ்வேச்சா கிருதத்துவாது தானாகவே அபிதாவே இல்லாமல் வெறுமன துவனியோட இது வந்து வரப்போறது இல்ல இந்த மாதிரி ஒரு அர்த்தம்ங்கிறது புரிய போறது இல்ல சச்ச அர்த்தா காக்கு விசேஷ சாதாரணமா அப்படி சொன்னா படிச்சுன்னு போனா அதுக்கு வந்து சாதாரணமா படிச்சுன்னு போனாலும் புரிய போறது இல்ல இன்னொன்னு வேர்ட்ஸே இல்லாத வெறும் துவனியை வச்சுட்டு எப்படி என்ன பண்ண முடியும் நம்ம வெறும் காக்கவும் முடியாது அதுக்காக சொல்றேன் சச்ச அர்த்தா காக்கு விசேஷ சகாய சப்த வியாபார உபாரூடா அபி அர்த்த சாமர்த்திய லப்யா இது வியங்க ரூபா ஏவ ஆனா எந்த அர்த்தம் நமக்கு தோன்றதோ அந்த அர்த்தமும் உங்களுக்கு காக்கு காக்குவனால் தெரியப்படுகின்ற அந்த அர்த்தமானது காக்கு விசேஷம் அது வந்து
சகாய பூத சப்த வியாபார உபாரூடா, அதுக்கு வந்து சகாயமா இருக்கக்கூடிய அந்த சப்த வியாபாரம் அபிதா. அபிதாவனால உபாரூடகாங்கிறச்சு அந்த அபிதாவனால அறியப்படுகின்றதுதான் அந்த காக்குவனால தெரியற அந்த வியங்கிய அர்த்தம்ங்கிற. இந்த இடத்துல என்ன டிஸ்டிங்ஷன்னா, இது ரொம்ப முக்கியம் இந்த லைன். இந்த இடத்துல வியங்கிய ரூபா ஏவன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன சொல்றனாச்சு, வாட்சியா காக்குவலால தெரியக்கூடியது அபிதாவனால தெரியக்கூடியது. உங்களுக்கு வந்து அபிதாவனால தெரிஞ்சா கூட காக்குவில இருந்து தெரியற அர்த்தம் வெங்கிய ரூபகா ஏவ. ஆனா வாச்சகத்துவ அனுகமேனைவது யதா, அந்த பிரதீயமான அர்த்தம் உங்களுக்கு வந்து வசத்தியா இருக்கா இல்லையாங்கிறது தான் இப்ப முக்கியம். தத் விசிஷ்ட வாச்சிய பிரதீதி ததா குணீபூத வியங்கியதையா ததாவித அர்த்தத்யோதினா காவியசிய வியபதேசா. சோ உங்களுக்கு வாச்சகத்துவ அனுகமேனைவ அபிதானம் அபிதாவோட கூட அபிதாம் பிரதி குணிபாவா, அந்த அபிதாவை பொறுத்தவரையில் வாச்சகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து வாச்சியார்த்தம் என்ன தெரியறதோ வாச்சகத்துக்கு விசிஷ்டமாக இருக்கக்கூடிய வாச்சிய பிரதீதி. அப்போ வியங்கியமானது குணிபூத வியங்கியதையா, வியங்கியம் குணிபாவம் அடைஞ்சுடுறது அப்பிரதானமா போயிடுறது. ததாவித அர்த்த தியோதினா, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கும் காவியமாக ஆயிடுறது. என்ன ஆயிடுறது, வியங்கிய விசிஷ்ட வாச்சிய அபிதாயினி குணிபூத வியங்கியம், குணிபூத வியங்கியமா ஆயிடுறதோ இல்லையோ. ஏன்னா அந்த காவியமானது வியங்கிய விசிஷ்டமேத, வியங்கியத்தோடு இருக்கக்கூடிய வாச்சியார்த்தம் தான், ஆனா அந்த வியங்கியமானது அப்பிரதானம். பிரபேதஸ்ய அஸ்ய விஷய யஸ்ச யுக்தியா பிரதீயதே விதாதவ்யா சகிருதயைஹி ந தத்ர த்வனி யோஜனா. இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல துனி துவனிக்கும் குணிபூத வியங்கியத்துக்கும் சங்கீர்ண விஷயம் ரெண்டும் வந்து கலந்திருக்கு அப்படின்னு ஒருவேளை டவுட் இருந்ததுன்னா அந்த இடத்த நமக்கு வந்து பிரிச்சு சொல்ற. சகிருதயனா இருக்கிறவன் அவனுடைய யுக்தியா ஒரு ஔச்சித்யம்ங்கிற ஒரு விஷயத்த வச்சுண்டு எந்த இடத்துல வந்து சமத்காரம் இருக்கு இல்ல அப்படிங்கறத தோலனம் பண்ணணும். ஹி ஹாஸ் டு வே த பாசிபிலிட்டிஸ், வியங்கியார்த்தம் என்ன, வாச்சியார்த்தம் என்ன, எது இன்னும் அழகா இருக்கு, எது இன்னும் இதுவா இருக்குன்னு ஒரு சகிருதயம் தான் அந்த டிசைட் பண்ணணும். ஏன்னா சில ஸ்லோகங்கள்ல வந்து இது வந்து துவனி காவியமா இல்ல இது வந்து குணிபூத வியங்கியமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அந்த இடத்துல சகிருதயன் தன்னுடைய ஒரு ஒரு புத்திய வச்சுண்டு ஔச்சித்யத்தை வச்சுண்டு ஹி ஹாஸ் டு டிசைன். அதனால அஸ்ய பிரபேதஸ்ய விஷயா யஹா, இந்த பிரபேதம்னா குணிபூத வியங்கத்தினுடைய இந்த ஒரு பிரபேதம் இருக்கே அதனுடைய விஷயம் அப்படின்னா என்னென்னலாம் உங்களுக்கு லட்சியபூதமாக இருக்கக்கூடிய காவியங்கள், எந்தெந்த காவியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோமோ அதுல குணிபூதம் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா யுக்தியா பிரதீயதே. யுக்திங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு சாருத்வ பிரதீதி அல்லது ஔச்சித்யேன சாருத்வ பிரதீதி, ஔச்சித்யத்தோட எதுல அழகு இருக்குங்கிறத டிசைட் பண்ணி சகிருதையைஹி விதாதவ்யா தத்ர துவனி யோஜனா ந விதாதவ்யா, இத வந்து குணீபூத வியங்கியத்தினுடைய ஒரு ஒரு பிரபேதம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுட்டா அத அதுக்கப்புறம் வந்து சகிருதயன் அதை போய் துவனின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல போய் துவனிங்கிற ஒரு லட்சணத்தை கொண்டு வரக்கூடாது. சங்கீர்ணோஹி கஷ்டித் துவனேஹே குணீபூத வியங்கிய லக்ஷ்யே திருஷ்யத்தை மார்கா. சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து துவனி குணீபூத வியங்கியம் ரெண்டும் சங்கீர்ணம், அதாவது பின்னி பின்னி வரா மாதிரி இருக்கலாம், சில இடங்கள்ல பார்க்கலாம். அந்த இடத்துல எப்படி டிசைன் பண்ணோம்னா சகிருதயன் அதை வந்து சமத்காரமா எந்த இடத்துல சமத்காரம் இருக்குங்கிறத வச்சுட்டு டிசைட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் இது துவனிதான் விட்டு ஒதுக்கிட வச்சுடக்கூடாது. அத தத்ர தஸ்ய யுக்தி சகாயதா தத்ர தேன வியபதேசா கர்த்தவ்யா. யுக்தி சகாயதா, யுக்தி என்ன மார்க்கம் இருக்கோ ஒரு ஔச்சித்யத்தை வச்சுட்டு எங்க சாருத்வம் இருக்குங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அவன் வந்து சொல்லணும். ந சர்வத்திர துவனி ராகினா பவித்தவ்யம், துவனி எங்க பார்த்தாலும் வந்து ஓ இது ஆஹா ஓஹோன்னுட்டு துவனிதான் இது துவனிதான் இது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. எனக்கு துவனி பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எல்லா ஸ்லோகத்தையும் துவனி ஸ்லோகமா சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் முடியாது. கரெக்ட், டிசைட் பண்ணி எது குணிபூத வியங்கம் எது துவனிங்கிறது தீர்மானமா சொல்லணுங்கிற அடுத்த ஸ்லோகம். இது வந்து குமார சம்பவத்துல ஏழாவது சர்க்கத்துல இருந்து எடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. பத்யுஹு
சிரச்சந்திர கலாம் அனேன ஸ்பிருஷேதி சக்யா பரிஹாசபூர்வம் சாரஞ்சயித்வா சரணௌ கிருதாசீஹி மால்யேனதாம் நிர்வச்சனம் ஜகான. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த ஸ்லோகம். என்னன்னா, கல்யாணத்துக்கு பார்வதியை வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். இந்த பெண்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, சகிகள்லாம் அவளுக்கு அலங்காரம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஒருத்தி வந்து கையில வந்து வேந்தி போடுறா, தலையில அலங்காரம் பண்றா, முகத்துக்கு இது போடுறா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஒன்னொன்னா. ஒருத்தி வந்து அது மாதிரி காலுக்கு வந்து அல்தா போட்டுட்டு இருக்கா. சரணம் ரஞ்சயித்வா, ரெண்டு கால்களையும் அவ வந்து பூச்சு போடுறா அந்த காலுக்கு. அது போடுறச்சேயே கால்ல, ஏன்னா அந்த மெட்டி போடுறதுக்காக வேற எடுத்து வைப்பாரோ இல்லையோ பரமேஸ்வரன். அதுக்கு வந்து ஆமா, பரமேஸ்வரன் எடுத்து காலை வைக்கணும், அதனால காலை அழகா அலங்காரம் பண்ணணும். அத வந்து சரணம் ரஞ்சயித்வா, ரெண்டு காலையும் அவ வந்து ஷேப்பு பூச்சு போட்டு விட்டு கிருதாசீஹி அவ ஆசீர்வாதம் பண்றாளாம் அந்த சகி. என்னன்னா, பத்யுஹு கணவனுடைய சிரஸ் சந்திர கலாம், தலையில இருக்கக்கூடிய சந்திர கலைய அனேன ஸ்பிருஷ, இந்த கால்னால நீ தொடு அப்படின்னு சகி பரிஹாசபூர்வம் அவ சொல்றான். அம்பாளோட கால் வந்து பரமேஸ்வரனோட தலையில படுறதுங்கிறத இங்க சொல்றார். குமார சம்பவத்திலயும் அவர் சொல்றாரு, அத சௌந்தர்யில இருக்கே, தாமரை போல இருக்கக்கூடிய உன்னுடைய காலை வச்சுட்டு பகவானுடைய தலையை அப்படி தட்டுற பெருமை வந்துட்டாப்போ. பதமே கீர்த்தினாம் பிரபதம் அபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்விக் கட்சின கமிட்டி கற்பர துலாம்பர். அந்த கல்லு அம்மிக்கல் இருக்கே, அம்மிக்கல்லு இத்தனை கடோரமா இருக்கு, உன்னுடைய மென்மையான பாதத்தை கொண்டு போய் எப்படிமா அந்த கடோரமான ஒரு கல்லு மேல வச்சார் அப்படின்னு கேட்பார் ஆதிசங்கரன். வந்து அந்த ரிஷாகிருத்வா கோத்ரஸ்கா, இந்த இதுல சிவலீலாரண பத்தியும் முதல் ஸ்லோகம் அவள் அவர் எழுதறச்சேயே, கங்கை வந்து சுயமா பூத்தம் பிரச்சனை இல்ல, சங்கரோட தலையில வந்து விழுந்தா இன்னும் கொஞ்சம் பவித்ரத்துவம் ஜாஸ்தி ஆச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் அம்பாளோட கால்ல விழுந்தாரோ இல்லையோ, அம்பாளோட கால் ஸ்பர்ஷம் பட்டுதான் பூத்த தமம் ஆயிடுத்து. அவருக்கு ஒரு வேடிக்கை. அதனால பத்யுஹு கணவனுடைய சிரஸ் சந்திர கலாம், தலையில் இருக்கக்கூடிய சந்திரகலையை அனேன சரணேன இந்த காலினால ஸ்பிருஷ இதி சக்யா பரிஹாச பூர்வம், சகியினால் பரிகாசத்துடன் கூட அவ பேசினா, அந்த பேசின அந்த சகியினால் கிருதாசீஹி சா, அவளால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டவளான அம்பாள் தாம் அந்த பெண்ணுக்கு நிர்வச்ச மால்யேன நிர்வச்சனம் ஜகாமங்கிறா. மால்யேன மாலையினால் நிர்வச்சனம், பேச்சே இல்லாத அவ கையில இருந்த மாலையினால அவளை அடிச்சாளாம் அந்த பெண்ண சகிய. நீ வந்து அது வந்து அவளுடைய வெட்கம், எத்தனையோ அங்க விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரியுது. அலக்தக உபரக்தசிய, இங்க கீழே வியாக்கியானத்துல பத்யுஹு இதின் இருக்கு, அந்த இடத்துல இருந்து படிக்கிறேன். அலக்தக உபரக்தசிய ஹி சந்திரமசா பரபாக லாபா அனவரத பாத பதன பிரசாதன பிரசாதனைஹி வினா ந பத்யுஹு ஜடிதி யதா இஷ்ட அனுவர்த்தின்யா பாவ்யம் இதி ச உபதேசஹா சிரோத்ருதாயா சந்திரகலா தாமபி பரிபவ இதி சபத்னி லோக. இது என்ன அழகா அவர் வந்து வெங்கார்த்தம் இதுக்கு சொல்றாரு பாருங்க. என்னன்னா, தலையில தூக்கி சந்திரனை கொண்டாடுறாருன்னு அம்பாளுக்கு வந்து இருக்கும், இல்ல தலையில கங்கைய வச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன், அவ சபத்னி, அவ இன்னொரு பத்னி ஆயிடுறாளோ இல்லையோ கங்கை. அவளுக்கு வந்து அங்கத்தில் ஒரு மங்கை தலையில் ஒரு மங்கைன்னு தானே அவருக்கு வந்து பேரு. அந்த பெண்ணை வந்து ஒரு ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடுறதோ இல்லையோ, நான் தான் வசத்தி எங்க அல்லையே இவர் திருப்பி திருப்பி விளையாடா இருப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுறதான் கால் ஸ்பர்ஷம் ஒண்ணு. இன்னொன்னு, சந்திரனுக்கு பரபாக லாபகாங்கிறச்சு, சந்திரனுக்கு என்னைக்குதான் வந்து அம்பாளுடைய சரணஸ்பர்ஷம் கிடைக்க போறது? நீங்க சௌந்தர்யில பாத்தீங்கன்னா, திரயாணாம் தேவானாம் திருகுண ஜனிதானாம் தவசிவே பவேத் பூஜா பூஜாங்கிறச்சு, அந்த இடத்துல வந்து மூன்று தேவ அவளுடைய ரங்குக்கு ஏத்த மாதிரிதானே அம்பாள்கிட்ட ராஜராஜேஸ்வரிட்ட நிக்கணும். சந்திரன் எங்கேயோ இருக்க போறான்,
அவன் வந்து தேவர்கள்ல ஒரு அவனுடைய ஸ்டேட்டஸ பார்த்தோம்னா எங்கேயோ அவனுக்கு எங்க இருந்து அம்பாளுடைய சரணஸ்பர்ஷம் கிடைக்க போறது இந்த வழியில இப்படிதான் கிடைக்க போறது வேற எப்படி கிடைக்க போறது அவருக்கு இங்கே பரமேஸ்வரனோட தலையில உட்கார்ந்துட்டு அம்பாளுடைய சரணஸ்பர்ஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு கிடைச்சது லாபம், உன் கால் தொட போறது அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அடைய போறான் அப்படின்னு ஒரு வெங்கியமா. அலக்தக உபரக்தசிய, அந்த அல்டா போட்டு அந்த செவப்பா இருக்கக்கூடிய அந்த கால், அதனால வந்து அவன் சந்திரனுக்கு ஒரு செவப்பு தட்டுறது. அம்பாளுடைய கால் படுறதுனால சந்திரன் மேல ஒரு செவப்பு தட்டுறது, அதனால வெள்ளைக்கு இந்த செவப்பு வருது. அதனால பரபாக லாபகான அவன் இன்னும் அழகு ஜாஸ்தி ஆயிடுறதான் அந்த சந்திரன். அனவரத பாத பிரசாதனைஹி வினா ந பத்யுஹு ஜடிதி யதா. அடுத்தது என்ன அவன் அட்வைஸ் பண்றானா, ஒருவேளை உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிவிட்டாருன்னு வச்சுக்கோ, அவர் திருப்பி திருப்பி கால விழாத வரையில் நீ அவரை மன்னிக்க கூடாது அப்படின்னு இந்த பெண்ணு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு. கடைசியில சொல்றது சிரோத்ருதா யா சந்திரகலா, சந்திரனை வந்து சந்திரகலான்னு சொல்லி அத ஒரு பெண்ணா சொல்றார். கங்கையும் ஒரு பெண்ணு, சந்திரகலான்னு ஸ்ரீலிங்கத்துல சொல்லி அதுவும் ஒரு பெண். அங்க தாமப்பி பரிபவ, அவனையும் நீ வந்து அந்த சந்திர கலையையும் நீ வந்து இது பண்ணிடும், அதாவது இன்சல்ட் பண்ணிடுங்கிற மாதிரி ஜெயிச்சுடு. இது சபத்னி லோக அபஜயா உக்தா, அவளுடைய சபத்னிகள் எல்லாரும் அந்த கோவைவ்ஸ் சக்கலத்திங்கிறோமே அந்த பெண்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு தே ஹவ் பீன் டிஃபீட்டட் ஹியர் அப்படிங்கிற வெங்கிய அர்த்தமும் வரதும் இல்ல. இத்தனை வெங்கியம் இருக்கு அந்த இடத்துல. உடனே நமக்கு பல விஷயங்கள் அங்க தோன்றது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காக்கு இந்த கா ஆக்சுவலி பார்த்தேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பத்யுஹு சிரச்சந்திர கலாம் அனேன ஸ்பிருஷ தொடு அப்படிங்கிற அவ வந்து சி போ அப்படின்னு சொல்றா. இது ஒரு குட்டி பிள்ளைய மாதிரி இருக்கு, ஆனா எத்தனை விஷயங்கள் அதுல உள்ள வெங்கம் அர்த்தம் இருக்குன்னா இது துவனி காவியம் தானே இந்த இடத்துல. அல்லது இதை யோசிச்ச விட துவனிங்கிறத விட இங்க ஐ திங்க் இது வந்து குணிபூத வெங்கமா தான் இருக்கணும். ஏன்னா அவ அவ்வளவு சாட்டுவா அவ சொல்றா அந்த இடத்துல, அது சொல்றதுனாலதானே வருது உங்களுக்கு. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சொல்றார். யதாச்ச பிராயச்சத உச்சைஹி குசுமானி மானினி விபக்ஷ கோத்ரம் தைதேன லம்பிதா ந கிஞ்சித் ஊச்சய சரணேன கேவலம் லிலேக பாஷ்பாகுல லோசனா புவம். இந்த இடத்துல வந்து அர்ஜுனனுடைய தபஸுக்காக வந்திருக்கிற ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள் அவர்களை வர்ணிக்கிறாங்க. இது வந்து கிராதார்ஜுனியத்துல வந்து எட்டாவது சர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். சோ அர்ஜுனனோட தபஸு கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல அப்சர ஸ்திரீகள் அங்க வந்து நிக்கிறான். பிராயச்சத உச்சைஹி குசுமானி மானினி விபக்ஷ கோத்ரம் தைதேன லம்பிதா ஊச்சே, எதுவுமே அவ சொல்லல. சரணேன கேவலம் லிலேக பாஷ்ப ஆகுல லோச்சனா, கண்ண வந்து ஜலத்தோட அவ வந்து கீழே வெறும் பூமியில எழுதினா அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து அப்சர ஸ்திரீகள் அதுக்கப்புறம் அவர்களோட கூட பல தைத்தன் அவளோட லவர்ஸ் அவளும் வந்து அங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கேலி பண்ற மாதிரி இருக்கு. தட் இஸ் கேலினா விளையாட்டு. பல விளையாட்டுகளை அங்க வந்து அவ காண்பிக்கிறா புரியறா. அப்பொழுது உங்களுக்கு வந்து அர்ஜுனன் வந்து இதனால டிஸ்ட்ராக்ட் ஆகி அவனுடைய தபஸ்ல இருந்து அவன் வந்து வந்துடணும் அப்படின்னு தீர்மானம் பண்றான். அதுல ஒரு பெண்ணு வந்து மானினி, மானினின்னு கோபத்துடன் கூடினவள் அவள். அந்த மானினி ஆனவள் எப்படி இருக்கான்னா அவ காதுல வந்து இன்னூர்த்தியோட பேரு விழருது. விபக்ஷ கோத்ரம், விபக்ஷன சபத்னி, அந்த சபத்னியினுடைய கோத்ரம் பெயரானது தைத்தேன லம்பிதா, லம்பிதான பிராபிதா, அடைந்தாள் இல்லாத அடைவிக்கப்பட்டாள். யாராலன்னா அவளுடைய காதலனால. சோ இந்த பெண்ணானவள்
அவ வந்து மேலேருந்து வந்து இது புஷ்பங்கள் அவளால பறிக்க முடியல. உச்சைகி குசுமானி ரொம்ப உயரக்க இருக்கு புஷ்பங்கள், அதை இவளால பறிக்க முடியல. அதனால அந்த காதலன் என்ன பண்றான்னா, தைத்தன் பிரியன் வந்து மேலேருந்து அவன் பறிச்சு தரான். சோ உச்சைகி குசுமானி ரொம்ப மேலக்கு இருக்கக்கூடிய குசுமம் புஷ்பங்களை காந்தன் என்ன பண்றான், ஸ்வயம் எடுத்து தானே அதை எடுத்து பிராயச்சதா கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுக்கறா, இவள் இந்த பெண்ணிட்ட கொடுக்கறா. சோ தைத்தேன குசுமானி உச்சைகி குசுமானி பிராயச்சதா, கொடுக்கப்பட்டவளான உயரக்க இருக்கக்கூடிய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கப்பட்டவளான இந்த பெண் அப்போ சரி அப்படின்னு சொல்றச்சே, இவளோட பேரை சொல்றதுக்கு பதிலா அந்த தைத்தன் என்ன பண்றான்னா, விபக்ஷ கோத்திரம் லம்பி வேற ஒருத்தரோட பேரை சொல்றான். சொன்ன உடனே இவ வந்து ந கிஞ்சி தூச்சே பாஷ்ப ஆகுல லோச்சனா ஏஷா, கண்ணு அப்படியே வந்து ஜலம் தெளும்ப கண்ணுல இருக்கக்கூடிய பெண்ணாக, ந கிஞ்சி தூச்சே எதையுமே பேசாமல், சரணேன காலனால கேவலம் புவம் லிலேக, வெறும் அந்த பூமியில எழுதினா அவ்வளவுதான். அப்படின்னா என்னத்தையோ அவளுக்கு வந்து கோபம், அதே சமயத்துல துக்கம், இவன் வந்து வேற யாரு பேரையோ சொல்லிவிட்டானே அப்படின்னு. அவன் இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் யாரையோ நினைச்சிருந்தா, யாரையோ நினைச்சுட்டு அவன் எடுத்து கொடுத்துருக்கான். இப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்திலயும் என்ன பார்த்தோம்னா, முந்தின ஸ்லோகத்துல நிர்வச்சனம் ஜகாம பேச்சே ஜகான, பேச்சே இல்லாத அவன் மாலையால அடிச்சா தட்டினா அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துலயும் ந கிஞ்சி ஊச்சே எதுவுமே பேசவில்லை அப்படிங்கிற இது பிரதிஷேத முக்கேன, ஒண்ணுமே பேசல அவ வெறுமன பேசாமல் இருந்தா அப்படின்னு வந்து, பேச்சே இல்லாமல் இருந்தா கூட பல விஷயங்களை வெளில தெரிவிச்சுட்டா, ஆனா பல விஷயங்கள் சொல்றதுங்கிறது என்ன, வியங்கியமா தான் தெரியுது. அர்த்தஸ்ய உக்தியா, வியங்கியமான அர்த்தத்தினால் கிஞ்சித் விஷயீ கிருதத்வாது குணிபாவா ஏவ சோபதே, இது வந்து குணிபாவம் தான் அது, அதை விட இங்க இருக்கிறது தான் பெட்டர், இன்னும் அழகா இருக்கு. வாக்கியார்த்தம் தான் உங்களுக்கு வந்து இன்னும், வாக்கியார்த்தம் தான் இன்னும் அழகா இருக்கு. யதா வக்ரோக்தின் வினா வியங்கியா அர்த்தா தாத்பர்யேண பிரதீயதே ததா தஸ்ய பிராதான்யம், எங்க வந்து வக்ரோக்தியே இல்லாத ஒரு வியங்கியமா தெரியக்கூடிய அர்த்தம் நமக்கு வந்து தாத்பரியத்தினால தெரியறதோ, அந்த இடத்துல வியங்கியார்த்தம் பிரதானமா இருந்ததுன்னா அது ஏவம் வாதினி தேவர் ஷோ பிதுர் அதோமுகி, அதாவது அப்பாக்கு பக்கத்துல அதோமுகி தலையை குனிந்தவளாக அவ இருக்கா பார்வதி, அப்போ கணயாமாச பார்வதி லீலா கமலபத்ராணி கணயாமாச பார்வதின்னு இருக்கு அந்த இடத்துல, அவ்வளவுதான். அந்த இடத்துல லஜ்ஜா எதுவுமே அங்க வந்து லஜ்ஜாங்கிற ஒரு பாவம் நமக்கு வந்து வெங்கியமாதான் தெரியறது அந்த இடத்துல, அது வந்து இதுவா எடுத்துக்கணும். இய புனகா உக்திஹி பங்க்யா அஸ்தி இதி வாச்சியஸ்யாபி பிராதான்யம் தஸ்மாத் ந அத்த அனுரணன ரூப வியங்கிய துவனி வியபதேச. ஓ சாரி சாரி தப்பு. எங்க வந்து வக்ரோக்தி கரெக்ட் தான் நான் சொன்னது, ரைட் ரைட். ஏவம் வாதினி தேவர் ஷோல உங்களுக்கு வக்ரோக்தியே இல்லாமல் வியங்கியத்தினுடைய அர்த்தம் தாத்பரியமாக பாசிக்கிறது, லஜ்ஜைங்கிற பாவம் ரொம்ப அழகா நமக்கு தெரியறதுங்கிறதுனால ஏவம் வாதினி தேவர் ஷோல துவனி. வேற இஹ புனஹா அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்லோகம் பத்யுச்சரணு அந்த சந்திர கலா சரணேன அப்படிங்கறதும், இன்னும் இந்த நூச்சேங்கிற ரெண்டு இடத்துலயுமே பங்கியா அஸ்தி உக்திஹி, பங்கியான வக்ரோக்தியா அவ பேசுறான் ரெண்டு பேருமே அந்த இடத்துல. அட்லீஸ்ட் வக்திரு நிபத்தம், இது வந்து கவி நிபத்தம், அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ஏன் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருன்னா, அந்த இடத்துல ஒரு சகி இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு போட்டிருக்கு, இங்க வந்து வெறுமன கவி மாத்திரம் சொல்றார் இந்த இடத்துல. வாச்சியாபி பிராதான்யம், வேணும்னா சமப்பிராதான்யம்னு ஒண்ணு சொல்லிக்கலாம். இப்ப வெங்கியமும் இருக்கு வாச்சியமும் இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் பிராதான்யம் சொல்லும் பொழுதும் குணிபூத வியங்கியம் தான். It is another type of Gunibhuta Vyangya. Tasmat, na atra anuranana roopa vyangya dhvani vyapadeshaha vidheyaha. Inda edathula vandu vasathiyana oru dhvani prakaramnu solla koodadhu. Abdingra. Seriya? Prakaroyam Gunibhuta Vyangyo api dhvani roopatam dhatte
ரசாதி தாத்பரிய பர்யாலோசனையா புனகா ரசம் தாத்பரியமா இல்லையாங்கிறத பார்த்துட்டு இந்த குணீபூத வியங்கியமும் துவனியாக மாறலாம் துவனின்னு ஒத்துக்கலாம் எப்போனா இஃப் அதனுடைய அல்டிமேட்டா நமக்கு தெரியக்கூடிய விஷயம் ரசமாக இருந்ததே எனில் அப்போ அத வந்து துவனி ரூபமா சொல்லலாம் வெறும் குணிபூதம்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ரசம் ஒருவேளை அதே குணிபூதமா வாச்சியார்த்தமும் அழகா இருந்து வியங்கியார்த்தம் அதை விட இன்னும் பிரமாதமா எப்ப இருக்கலாம்னா ரசப்பிரதானமா இருந்ததுன்னா ரசம் ரசாதி தாத்பரியலோச்சனம் பரியாலோச்சனம்ங்கிறச்சு ரசபாவ முதலியவைகள் அதனால்தான் ஏவம்பாதினி தேவர் ஷோல லஜ்ஜாங்கிற பாவம் தெரியறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல துவனின்னு சொன்னார் ஓகேயா Mm-hmm.